கலர் தியரிங்கிறது இஸ் நத்திங் பட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ். பட் இதில் சேலஞ்சிங்கான ஒரு வேலை என்னன்னா, த ரைட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். வெல் பிளண்டட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு பிக்சரை கேப்சர் ஆர் கிரியேட் பண்ணும்போது அந்த பிக்சருக்கு நேச்சுரலாகவே ஒரு வாவ் லுக் வந்துடும். சரி, இந்த கலர் தியரியை நம்மளோட பிக்சரில் எப்படி அப்ளை பண்ணலாம் பார்த்துடலாம் வாங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் போனால், இந்த மாதிரி அம்பர்லா வச்சு ப்ரீ வெட்டிங் ஷூட் ஆர் போஸ்ட் வெட்டிங் ஷூட் பண்ணாத ஃபோட்டோகிராஃபர்ஸை இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். இந்த அம்பர்லா வச்சு ஷூட் பண்ண பிக்சர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா ஹிட் ஆச்சு, நிறைய பேரால் லைக் பண்ணப்பட்டது. அந்த பிக்சர் ஒரு ஐ கேச்சிங் பிக்சராக இருந்தது. சரி, இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த அம்பர்லாவில் இருக்கிறது ஒரு பர்ஃபெக்ட் கலர் தீம் மட்டும் இல்லை, இது ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர் ரூல்ஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய உண்மை என்னென்னா, இது ஒரு கலர் வீல். ஸோ நம்ம ஒரு கலர் வீலையே தூக்கிட்டு போய் சப்ஜெக்ட் கூட வச்சு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். அதனால தான் இந்த அம்பர்லா வச்சு எடுத்த எல்லா ஃபோட்டோவுக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. பை த வே, இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஹியூமன் ஐஸ்க்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்க கலர்ஸ் எல்லாம் தான் கலர் ரூல்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த கலர் ரூல்ஸை, அதாவது இந்த கலர் தியரியை ஈஸியாக ஹேண்டில் பண்ண அடோபிக்கிட்ட ஒரு டூல் இருக்குது, அதுதான் color.adobe.com. இந்த இன்டர்ஃபேஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனி ஒன் கேன் எக்ஸ்ப்ளோர் அண்ட் லேர்ன். ஹவ்வர், நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்கு தேவையானதை மட்டும் இப்போ பார்க்கலாம். இந்த லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு கலர் ஹார்மனி ரூல்ஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் இது கலர் வீல், அண்ட் இது செலக்டட் கலர்ஸ் ஃப்ரம் த கலர் வீல். இதுக்கு கீழே இருக்கிறது இந்த பர்டிகுலர் கலரோட யூனிக் கோட், அண்ட் இது RGB வேல்யூவோட பிரைட்னஸ், ஐ மீன் லூமினன்ஸ். இந்த கலர் ரூல்ஸ் எல்லாமே ஒரு பேஸ் கலர்லேருந்து தான் தொடங்குது. இதில் இதுதான் பேஸ் கலர்னு ஐடென்டிஃபை பண்ண இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மார்க் இருக்குது. இப்போ இந்த பேஸ் கலரை மட்டும் பாருங்கள், நான் இங்கே என்ன கலர் ரூல் சேஞ்ச் பண்ணாலும் இந்த பேஸ் கலர் மட்டும் மாறாமல் இருக்குது. ஸோ எது பேஸ் கலருங்கிறத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும், மற்ற கலர்ஸை இந்த கலர் ரூலுக்கு தகுந்த மாதிரி அதுவே சூஸ் பண்ணிக்கும். இதுதான் இந்த அடோப் கலரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இல்லை உங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணி இந்த பேஸ் கலருக்கு பக்கத்தில் இருக்க கலரை அகெயின் பேஸ் கலராக செட் பண்ணலாம் கூட பண்ணலாம். ஜஸ்ட் சிம்பிளா இங்க செட் ஆஸ் பேஸ் கலர் கொடுத்தா இப்போல இருந்து இதை பேஸ் கலரா வச்சுட்டு இந்த ரூல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாம உங்களோட பிக்சர்ல இருந்து கூட கலர் தீமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம், அதாவது பிரிச்சு எடுக்கலாம். சரி, இதனால என்ன பிரயோஜனம்னு கேக்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இமேஜ் மேல ஒரு டைப்போகிராஃபி பண்றோம்னா, அதை இந்த பிக்சரோட ஒத்து போற மாதிரி இருக்கிற கலர்ஸை அப்ளை பண்ணா ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கண்டிப்பா கிடைக்கும். சரி, இந்த டைப்போகிராஃபி பாருங்க, ஏதோ ஒரு கலர் வச்சிருக்கோம், பட் இதையே இந்த பிக்சரோட கலர் ஹார்மனிக்குள்ள கொண்டு வரும்போது எவ்வளவு ஒரு ப்ரொஃபஷனலா இதோட லுக்கை மாத்திருச்சு பாத்தீங்களா? இது ஏன் நல்லா இருக்குன்னா, நம்ம இந்த டைப்போகிராஃபியில யூஸ் பண்ணிருக்க கலர்ஸ் இந்த இமேஜ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது பிரிச்சு எடுத்த ரிப்பிட்டேட்டிவ் கலர்ஸ் அப்படிங்கிறது தான் காரணம். சரி, கம் டு த பாயிண்ட், இப்போ இந்த கலர் தியரி கலர் ரூல்ஸை வச்சு நம்மளோட பிக்சருக்கு ரீகலரிங் பண்ண போறோம். பட் எந்த கலரை வச்சுனா, இங்க color.adobe.com எக்ஸ்ப்ளோர்னு ஒரு டேப் இருக்கு. இது எல்லாமே வேர்ல்டு வைடா இருக்க வேரியஸ் கிரியேட்டிவ் கிளவுட் யூசரால ஷேர் பண்ணப்பட்ட கலர் பேலட்ஸ். இதுல ஃபில்டர்ஸ் கூட இருக்கு, மோஸ்ட் பாப்புலர், ஆல், மோஸ்ட் யூஸ்ட், ரேண்டம் இப்படின்னு. பட் நான் இதுல மோஸ்ட் பாப்புலர் வச்சுக்கிறேன். இதுல எந்த பேலட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாக்குறேன். எஸ் இந்த பேலட் எனக்கு ஓகே. நமக்கு எந்த பேலட் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ண ஆல் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் சைடில் வரும். நீங்கள் கிரியேட்டிவ் க்ளவுட் யூசர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே இதை ஆட் டு லைப்ரரி கொடுத்து இந்த கலர் பேலட்டை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா டவுன்லோட் ஆஸ் ஜேபக் கொடுத்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பட் இது உங்களோட விருப்பம், நான் இதை ஆட் டு லைப்ரரி கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ண கலர் பேலட்டை ஃபோட்டோஷாப்பில் பார்க்க விண்டோ அண்ட் லைப்ரரிஸ், இந்த கலர் பேலட்ஸை வச்சு தான் இந்த நம்மக்கிட்ட இருக்க பிக்சருக்கு ரீகலரிங் பண்ண போகிறோம். இந்த பிக்சருக்கு இருக்கிற கலர் மேலே ரீகலர் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை செலெக்ஷன் பண்ணும், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ்ல நான் செலெக்ஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ அதனால லோட் செலெக்ஷன்ல போய் நான் ஒரு ஒரு டைமும் செலெக்ஷனை ஆட் பண்ணிப்பேன், பேண்ட், டிஷர்ட், லெஃப்ட் கேட், ரைட் கேட் அப்படின்னு. சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேண்ட் லோட் பண்ண போறேன். சோ செலக்ட் அண்ட் லோட் செலெக்ஷன்,
ஃபர்ஸ்ட் பேண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரோட பேண்ட்டும் செலக்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் அவே ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இது செலெக்ஷனில் இருக்கும்போது ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். நமக்கு இந்த சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்தோடனே ஜஸ்ட் ஹிட் ஓகே கொடுத்துட்டு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கலரை பிக் பண்ணுறோம். ஸோ இது ப்ளூ கலராக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிக் பண்ணுறோம். இந்த இடத்துல ப்ளூ வந்து அப்ளை ஆகிடுச்சு. இப்போது இந்த பிளெண்ட் மோடை ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் அவே கலருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஃபைன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். அகெயின் இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் லோட் செலெக்ஷன். ஃபர்ஸ்ட் பேண்ட் முடிச்சிட்டோம், அடுத்தது டிஷர்ட். ஸோ இந்த டிஷர்ட் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் ஒன்லி இந்த மேலோட டிஷர்ட் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் அவே சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் அவே ஹிட் ஓகே. அண்ட் தென் இந்த ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி டிஷர்ட் ஆல்மோஸ்ட் இந்த ஒரு லைட் கலர் தான் நல்லாயிருக்கும், ஜஸ்ட் இந்த லைட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். நார்மல்லிருந்து பிளெண்ட் மோட் கலருக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்தது அகெயின் பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் லோட் செலெக்ஷன். இதில் லெஃப்ட் கேட் சூஸ் பண்ணுறோம். இந்த லெஃப்ட் கேட் செலெக்ஷன் லோட் ஆன உடனே சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஜஸ்ட் ஹிட் ஓகே. இந்த லேயர் ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேட்டுக்கு என்ன கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு ப்ளூ கலரே கொடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ப்ளூ கலர் அண்ட் தென் நார்மல் பிளண்ட் மோட்லேருந்து கலர் பிளண்ட் மோட், தட்ஸ் இட். இன்னும் ஒரு ரைட் கேட் செலெக்ஷன் பெண்டிங் இருக்குது. செலக்ட் லோட் செலெக்ஷன் அண்ட் ரைட் கேட். ரைட் கேட் செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஜஸ்ட் ஹிட் ஓகே. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன் அண்ட் தென் பிளண்ட் மோட் கலர். இப்போது இதில் ஒரு கலர் வந்து பெண்டிங் இருக்குது. இந்த கலரை நான் பேண்ட்டுக்கு கொடுத்துட்றேன். எதுக்கு எந்த கலர் தரலாங்கிறதெல்லாம் உங்களோட விருப்பம். பட் இந்த கேஸில் எப்படி கலர் பேலட்டை color.adobe.com எடுத்து நம்மளோட பிக்சருக்கு ரீகலரிங் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவோட கோலே. இது மட்டும் இல்லாமல் லைவாக கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி லைவாக கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் பேலட்டை யூஸ் பண்ணி இந்த சேம் பிக்சருக்கே ரீகலரிங் பண்ணது தான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த கலர் தியரி ஒர்க் ஃப்ளோ, இந்த ரீகலரிங் உங்களுக்கு ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டிவிடுங்க. வெல்கம் பேக். பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.